ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமிங் நாட் நாட் செவன். நான் தான் உங்கள் டிஜி நாட் நாட் செவன் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, புதுசாக ஃப்ரீ ஃபயருக்கு வந்த இந்தியன் கேரக்டரான ஜேயோட பவரை பற்றி பார்க்க போகிறோம். ஹலோவுக்கு வந்து ரெஸ்டின் பீஸில் போட்டுக்கலாம். அவ்வளோ ஒருத்தான கேரக்டர்லாம் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான், ரொம்ப முக்கியமான பவர் தான். அவ்வளோக்கா பெருசாக ஒன்று எடுத்துருவோம்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைட்டாக திட்ட போகிறேன்னு சொல்லலாம். திட்டுறதே அவ்வளோ மோசமாலாம் எனக்கு திட்ட தெரியாதுங்க. வெப்பன்ஸ்லாம் ஒன்று போட்டு கேட்க வேணாம். திட்டுறது காமெடியாக தான் திட்டியிருப்பேன். அப்புறம் வந்து ஸ்பெஷல் வீடியோ 500 சப்ஸ்கிரைபருக்கு வந்து கூடிய சீக்கிரம் போட்டுரு. நாளைக்கு இல்லாட்டி நாளானிக்கே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போங்க. ஓகே, ஃப்ரீ ஃபயர் பிஏ ஹீரோ, அந்த ஹீரோ இந்த ஹீரோன்னு பொய்யெல்லாம் புழுகி எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டிலிருந்து தூக்கின, இந்தியாவிலேருந்து தூக்கின கேரக்டரை பற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம். ஹிருத்திக் ரோஷன் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வர்றதா இருந்தால் அழகாக சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்டைலாக சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு வருவார்னு தான் நினச்சிங்க. பட் தமிழ் கேமிங் நாட் நாட் செவன், அதாவது டிஜி நாட் நாட் செவன் உங்களிடம் பெருமையுடன் இன்ட்ரடியூஸ் அறிமுகப்படுத்துவது சீக்கு வந்த ஹிருத்திக் ரோஷன். வாவ், வாட் அ மேன். அந்த ஸ்டைலை பாருங்களே, அந்த கம்பு சுற்றுற ஸ்டைல் இருக்கே, ஆயக்கலைகள் 64 தாண்டி போயிடுச்சு. ஆகா என்ன மூஞ்சி, அதில் என்ன ஹேர் ஸ்டைலு, ஆகா என்ன சீக்கு வந்த பாடி, வா வாட் அ மேன், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆகா சம. அதோட அந்த மானங்கிட்ட கேரக்டரின் மரியாதைகிட்ட பவரை பற்றி பாட்டலாம். ஆமாம், கேரக்டர்னாவே பவர் தான் நம்மளுக்கு முக்கியம். ஆனால் இதில் கொடுத்தாங்க பாருங்கள் பவரு, சும்மா அலோக்கு அடித்து தூக்கி எரிஞ்சிருச்சுனாவே பார்த்து ஒரு வருஷம் ஆகுது. நீங்க ஒரு எளிமையா அடிச்சு போட்டீங்க, எப்படின்னா நீங்கள் ஒரு 10 புல்லட் வச்சுருந்தீங்களா, அதில் வந்து 3 புல்லட்டு 2 புல்லட்டு ரீலோட் ஆகும். எவ்வளோ பெரிய பவர், ஒரு எனிமியை நாக் டவுன் பண்ணோம்னா ரீலோட் ஆகுது புல்லட்டு. ஆமாம், எவ்வளோ கஷ்டம் ரீலோட் ஆகுறதுக்கு, அரை மணி நேரம் சில நேரம் ரீலோடே ஆகாது புல்லட்டு. இதை யூஸ் பண்ணிவிட்டு போங்க, எனிமியை நீங்கள் அடிக்கிறதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு இருக்குது பவர். யாரெல்லாம் இந்த மானங்கிட்ட மரியாதை கிட்ட கேரக்டர் வாங்குவீங்க? ரித்திக் ரோஷனை பற்றி நான் திட்டலைங்க, இந்த ஃப்ரீ ஃபயர் கம்பெனிக்காரங்களை தான் நான் பிடிச்சி திட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து இந்தியாவில் தான் அதிகமாக விளாட்றாங்க. அதுக்கு ஒரு நல்ல கேரக்டர் ஓகே, கேரக்டர் ஓகே, அந்த கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுனா அதில் கொஞ்சம் எக்கு தப்பாக உடம்பு சிறுசாகவும் தலை லைட்டாக எம்பி போய் அந்த மாதிரி என்னமோ ஆயிடுச்சு. சரி விட்டு தொலை, சரி நீ உடுற பவரையாச்சும் கொஞ்சம் நல்லா விடலாம்ல அப்படின் தான் நான் நினச்சேன். இவ்வளோ கேவலமாக விட்டாங்க.